அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தினமும் வந்து 10 கொஷினாக டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். 10 வீடியோவில் இருக்கிற 10 கொஷினாக 100 கொஷினாக இந்த வீடியோவில் வந்து ரிவிஷனாக பார்க்க போகிறோம். பகுதி 1 பகுதி 2 50 கொஷினாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தடித்தடி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர். ஆன்சர், முத்துராமலிங்க தேவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் 2, முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம். ஆன்சர், கமுதி. முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர். ஆன்சர், பாலகங்காதர திலகர். வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். கொஸ்டின் 4, பங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர். ஆன்சர், நேதாஜி. பங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி. கொஸ்டின் 5, நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர். நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர். ஆன்சர், முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர். ஆன்சர், காமராசர். முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர் காமராசர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஆன்சர், முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் 8, முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு. ஆன்சர், 1937. முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம். ஆன்சர், கமுதி. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் கமுதி. கொஸ்டின் 10, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 1948. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர். ஆன்சர், ராபி சேது. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேது. தமிழ் இன்பன் என்னும் நூலை எழுதியவர் ராபி சேது. தமிழ் இன்பன் என்னும் நூலை எழுதியவர் ராபி சேது. ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆன்சர், தமிழ் இன்பன். ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பன். கொஸ்டின் 14, வழக்கு டேஸ் வகைப்படும். ஆன்சர், 2 வகைப்படும். வழக்கு 2 வகைப்படும். அவை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு டேஸ் வகைப்படும். இயல்பு வழக்கு டேஸ் வகைப்படும். ஆன்சர், 3. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு ஆகிய 3 இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு டேஸ் வகைப்படும். ஆன்சர், 3. தகுதி வழக்கு 3 வகைப்படும். அவை இடக்கரடக்கல், மங்களம், குமுவுக்குறி. கொஸ்டின் 17, முன்பின் தொக்கப்போலி என குறிப்பிடப்படுவது. ஆன்சர், இலக்கண போலி. முன்பின் தொக்கப்போலி என்பது இலக்கணப்போலி. சுடுகாட்டை நன்காடு என்பது. ஆன்சர், மங்களம். சுடுகாட்டை நன்காடு என்பது மங்களம். மங்களம் எதில் வருது? தகுதி வழக்கில் வருது. அடுத்ததா போலி டேஸ் வகைப்படும். போலி டேஸ் வகைப்படும். ஆன்சர், 3 வகைப்படும். அவை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. பொன்னைப்பரி என்பர். இது எவ்வகை தகுதி வழக்குக்கு சான்று? ஆன்சர், குமுவுக்குறி. பொன்னைப்பரி என்பர் இது வந்து குமுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டு. 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசுறது புரியாது. பெருமநாற்று படை மற்றும் பட்டினப்பாளை ஆகிய நூல்களின் ஆசிரியர். ஆன்சர், கடியலூர் உருத்திர கண்ணனார். பெருமாநாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாளை ஆகிய நூல்களின் ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார். பெருமாநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன்.
ஆன்சர் தொண்டைமான் இளந்திரையன். பெருமநாற்று படையின் பாட்டுடைய தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரையன். உருத்திர கண்ணனார் வாழ்ந்த ஊர் ஆன்சர் கடியலூர். உருத்திர கண்ணனார் வாழ்ந்த ஊர் கடியலூர், அதனால தான் கடியலூர் உருத்திர கண்ணனார். பெருங்கடல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பெருங்கடல் இச்சொல்லை பிரித்தோம் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல். எதுகை இடம் பெறாத இணை, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும், இதில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வராதது இரவு இயற்கை. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் அகநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. குவஷன் 27, கலித்தொகையில் மருதத்தினை பாடல்களை பாடிய புலவர் ஆக்சன் நல்லா கவனிச்சு பாருங்க, மருதன் இளநாகனார். மருதத்தினைய பாடினதுனால தான் அவருக்கு மருதன் இளநாகனார்னு பேர் வந்துச்சு. கலித்தொகையில் மருதத்தினை பாடலை பாடியவர் மருதன் இளநாகனார். கவின்மிகு கப்பல் என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெறும் நூல் ஆன்சர் அகநானூறு. கவின்மிகு கப்பல் என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. எல் என்ற சொல்லின் பொருள், எல் அதற்கு வந்து பகல், அல்னா இரவு. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது ஆன்சர் முன்னீர். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கொஷின் 31, பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல் ஆன்சர் பட்டினப்பாளை. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல் பட்டினப்பாளை. கொஷின் 32, பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல் ஆன்சர் சேந்தன் திவாகரம். பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல் சேந்தன் திவாகரம். மரத்தினால் ஆன ஆணி ஆன்சர் தொகுதி. மரத்தினால் ஆன ஆணி தொகுதி. கொஷின் 34, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் ஆன்சர் இயர் சொல். எல்லாருக்கும் பொருள் விளங்கும் சொல் வந்து இயர் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது ஆன்சர் திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல் வந்து திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி ஆன்சர் சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி வந்து சமஸ்கிருதம். கடல் கப்பல் என்பன ஆன்சர் இயர் சொல். கடல் கப்பல் என்பது இயர் சொல். பங்கூழ் அழுவம் என்பன, பங்கூழ் என்பது காற்று, அழுவம் என்பது கப்பல். பங்கூழ் அழுவம் என்பது திரிசொல். ஒரு சொல்லு வந்து பல பொருள் தரும், அதுதான் திரிசொல். சாவி சன்னல் பண்டிகை ரயில் என்பன ஆன்சர் திசை சொல். சாவி சன்னல் பண்டிகை ரயில் என்பது திசை சொல். வருடம் மாதம் கமலம் என்பன ஆன்சர் வட சொல். வருடம் மாதம் கமலம் என்பன வட சொல். கொஷின் 41, ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை ஏடு கூட்டல் எடுத்தேன் என பிரிக்கலாம். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் துயின்று கூட்டல் இருந்தார், துயின்றிருந்தார். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆன்சர் பிசுராந்தையார். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசுராந்தையார். சமண முனிவர் பலரால் இயற்றப்பட்ட நூல் ஆன்சர் நாலடியார். சமண முனிவர் பலரால் இயற்றப்பட்ட நூல் வந்து நாலடியார். நாலடியார் டேஸ் நூல்களில் ஒன்று ஆன்சர் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல், வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் ஆன்சர் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் நாலடியார். விச்சை என்பதன் பொருள் ஆன்சர் கல்வி. விச்சை என்பதன் பொருள் கல்வி. கொஷின் 49, பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் ஆன்சர் பாரதியார். பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். கொஷின் 50, திருக்குறளாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் வி முனுசாமி. திருக்குறளாளர் என்று அழைக்கப்படுபவர் வி முனுசாமி. கொஷின் 1, நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு என்று கூறியவர் ஆன்சர் திருவள்ளுவர். நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். கொஷின் 2, நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை
ஆன்சர் 42. நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. க்வெஸ்சன் 3, எழுதினான் என்பது. ஆன்சர் வினை பகுப்பதம். எழுதினான் என்பது வினை பகுப்பதம். க்வெஸ்சன் 4, பெயர் பகுப்பதம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 6, பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். க்வெஸ்சன் 5, காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு. ஆன்சர் இடைநிலை. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை. க்வெஸ்சன் 6, ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 2. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை 2. அவை நோ, தூ. க்வெஸ்சன் 7, பசு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஆ. பசு என்னும் பொருள் தரும் சொல் ஆ. கொடு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஈ. கொடு என்னும் பொருள் தரும் சொல் ஈ. ஈன ஈகை. க்வெஸ்சன் 9, இறைச்சி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஊ. ஊ அப்படின்னா இறைச்சி என்பது பொருள். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஏ. அம்பு என்னும் பொருள் தரும் சொல் ஏ. க்வெஸ்சன் 11, நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 12, பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 6. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. க்வெஸ்சன் 13, பகாபதத்தின் வகை. ஆன்சர் 4. பகாபதத்தின் வகைகள் 4. க்வெஸ்சன் 14, வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. க்வெஸ்சன் 15, பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பார்ப்பெனில். பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வார்ப்பெனில். க்வெஸ்சன் 16, ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர். ஆன்சர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையினை எழுதியவர் தேனரசன். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். ஆன்சர் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. க்வெஸ்சன் 18, வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. க்வெஸ்சன் 19, கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். காலமேக புலவரின் இயற்பெயர். ஆன்சர் பரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் பரதன். மாறி என்பதன் பொருள். மாறி என்பதன் பொருள். ஆன்சர் மழை. மாறி என்பதன் பொருள் மழை. க்வெஸ்சன் 22, பழமொழி 400 நூலின் ஆசிரியர். ஆன்சர் முன்னுரை அறையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்னுரை அறையனார். பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 18 கீழ்கணக்கு. பழமொழி 400 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. க்வெஸ்சன் 24, திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. ஆன்சர் பாண்டிய. திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. க்வெஸ்சன் 25, இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். ஆன்சர் பொதிகை மலை. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் தாமரபரணி. திருநெல்வேலி தாமரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர்.
ஆன்சர் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர் பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை டேஸ் என வழங்குதல் பண்டைய மரபு. ஆன்சர் பேட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர். ஆன்சர் திருநெல்வேலி. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் திருநெல்வேலி. இலக்கியங்களில் திருகூடமலை என்று குறிப்பிடப்படும் மலை. ஆன்சர் குற்றாலமலை. இலக்கியங்களில் திருகூடமலை என்று குறிப்பிடப்படும் மலை குற்றாலமலை. க்வெஸ்சன் 31. ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஓடை எல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம். மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர். ஆன்சர் கீவா ஜெகநாதன். மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன். க்வெஸ்சன் 33. நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்றும் வழங்குவர். ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவர். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர். ஆன்சர் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் திருமால். அந்தாதி என்பது டேஸ் வகைகளில் ஒன்று. ஆன்சர் சிற்றிலக்கிய. அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. க்வெஸ்சன் 36. நாலாயிர திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர். ஆன்சர் நாதமுனி. நாலாயிர திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர் நாதமுனி. க்வெஸ்சன் 37. இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இனிமை கூட்டல் சொல். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். க்வெஸ்சன் 38. முனைப்பாடியாரின் காலம். ஆன்சர் கிபி 13. முனைப்பாடியாரின் காலம் கிபி 13. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. ஆன்சர் 225. அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது. ஆன்சர் ஈகை. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது ஈகை. க்வெஸ்சன் 41. உலக உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர். ஆன்சர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன். க்வெஸ்சன் 42. ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது. ஆன்சர் திருக்குறள். ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது திருக்குறள். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் செல்வத்து பயனே ஈதல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. ஆன்சர் ஊருணி. ஊருணி என்பதற்கு குளம், அதாவது நீர் நிறைந்த பகுதி. ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வாழ்க்கையின் கருவி. வாழ்க்கையின் கருவி. ஆன்சர் பொருள். வாழ்க்கையின் கருவி பொருள். க்வெஸ்சன் 47. ஊருணியை அகழ்ந்தவன். ஆன்சர் மனிதன். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். செல்வத்து பயன் டேஸ் வாழ்க்கை. ஆன்சர் ஒப்பறிவு. செல்வத்து பயன் ஒப்பறிவு வாழ்க்கை. க்வெஸ்சன் 49. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது. ஆன்சர் உவமையணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமையணி.
கொஸ்டின் 50. வையகம் தகழியா வார்க்கடல் நெய்யாக என தொடங்கும் பாடலில் இடம்பெறும் அணி. ஆன்சர் உருவகம். வார்க்கடல் வந்து நெய்யாக, வையம் அகழியாக அப்படின்னு சொல்றது உருவகம். மயில் போல நடனம் ஆடினால், மயில் போல அப்படி வந்துச்சுன்னா அது வந்து வாமை. இரண்டும் ஒன்றே என்ற அளவுக்கு சொல்றது அது வந்து உருவகம். பகுதி 1, பகுதி 2, 50-50 க்வெஷ்சனா 100 க்வெஷ்சன் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.